நண்பர்களே வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது நடிகை சந்தியா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. யார் இந்த சந்தியா? நமது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தாயார் தான் இந்த சந்தியா. இந்த சந்தியா அவர்கள் இவருடைய பூர்வீகம் என்ன, இவருடைய குடும்ப பின்புலம் என்ன, இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார், இவருடைய திருமண வாழ்க்கையில பேரடியாக கணவருடைய மரணம் நிகழ்ந்தது, அதுக்கப்புறம் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்காக இவர் என்ன விதமான போராட்டங்களை எல்லாம் அனுபவித்தார், அதன் பின்பு இந்த திரைத்துறைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஐடியா யார் மூலமாக பெற்றார், அதற்கு பின்னர் நன்றாக படித்துக் கொண்டிருந்த ஜெயலலிதாவை திரைத்துறைக்கு நுழைத்தது எப்படி, இப்படி சந்தியாவுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களையும் நிறைய கண்ணீர் ததும்ப வைக்கக்கூடிய நிகழ்வுகளும் நிறைந்து கிடக்குது. அவ எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க போடுகிற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரி, நம்ம நடிகை சந்தியா அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம். அழகிய தோற்ற பொலிவு, வசீகரம் நிறைந்த புன்னகை, இதுதான் நடிகை சந்தியாவின் அடையாளம்னு சொல்லணும். தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்படங்கள்ல முன்னணி கலைஞர்களோடு நடிப்பால் வளம் வந்து சிறப்பித்தவரும், ஒரு அறிமுக கதாநாயகியாக தோன்றி அதன் பின்னர் காலத்தின் ஓட்டத்துல அண்ணி, அம்மா, மாமியார் போன்ற பிரதான கதாபாத்திரங்களை ஏற்று இந்த திரைவானில தனி முத்திரை பதித்தவரும், 14 வயதுல திருமண வாழ்க்கை போராட்டங்களை துணிவோட வென்றதோடு பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட இந்த தமிழகத்தின் ஏராளமான தாய்மார்களை போல இவங்களும் ஒரு அன்பின் அடையாளமா தமிழக மக்களால பேரன்புடன் அம்மா அப்படின்னு இன்றளவும் அழைக்கப்படும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தாயாரும் தட்டச்சுத்துறை, நாடக உலகம், திரை உலகம் அப்படின்னு பயணித்து ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்று திரைவானில நட்சத்திரமாக ஜொலித்து மறைந்து போனாலும், ஆகா இன்ப நிலாவிலே அப்படிங்கிற பாடலாகட்டும், மலைக்கல்லின் திரைப்படத்துல பலே பாண்டியா திரைப்படமாகட்டும், கர்ணன் திரைப்படமாகட்டும், இன்னைக்கு நினைச்சாலும் நினைவலைகள்ல நிழலாடி செல்லும் சந்தியா அவர்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக தொடர்ச்சியாக காணலாம். 1925 ஆண்டு தென் தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்துல ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்டவரும், ஒரு வைணவ சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவருமான திரு ரங்கசாமி ஐயங்கார் மற்றும் கமலா அம்மாள் இந்த தம்பதிகளுடைய மூத்த செல்வ மகளாக பிறந்தவர் தான் வேதவல்லி அப்படிங்கிற இயற்பெயர் உடைய சந்தியா ஆவார். இவரோட அம்புஜவல்லி, பத்மவல்லி அப்படின்னு ரெண்டு தங்கைகளும், ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவார். உடைய தந்தை ரங்கசாமி ஐயங்கார் பொறியாளர் பணிய ரொம்ப கற்று உணர்ந்தவர். அதனால பணி நிமித்தமா ஊர் ஊராக பயணிக்க வேண்டிய சூழல் அவருக்கு இருக்கும். இதோட அடிப்படையில குடும்பமும் அவர் கூட சேர்ந்து பயணிக்க வேண்டியதாயிற்று. இவ்வாறு பெற்றோரின் செல்ல மகளாக உடன் பிறந்தவர்களின் பேர் அன்புனாலையும் வளர்ந்து வந்த சந்தியா அவர்களின் பள்ளி படிப்பு, இவருடைய அப்பா பணியிட மாறுதல் காரணமாக வேற வேற ஊர்களில் தொடர்ந்த நிலையில இறுதியாக பெங்களூர்ல நிலை பெற்றிருக்கிறது. பெங்களூரு ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல் நிறுவனத்துல இவங்க அப்பா பணியாற்றி வந்த நிலையில அங்கேயே தனது பள்ளி படிப்பையும் தட்டச்சு கல்வியையும் முறைப்படி கற்று தெரிந்து கொண்டிருக்கிறார் சந்தியா அவர்கள். மைசூரின் புகழ்பெற்ற மருத்துவர், மைசூர் சமஸ்தானத்தின் மகாராஜா கிருஷ்ண ராஜேந்திர உடையாரின் அரண்மனை பிரதான மருத்துவரும், பயங்கரமான வசதி படைத்தவருமான நரசிம்ம ரங்காச்சாரியின் மகன்தான் சட்டக்கல்வி பயின்ற ஜெயராமன் அவர். இவர் ஜெயா அப்படிங்கிறவரை மனம் புரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார். ஆனா கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட சண்டைகள் காரணமாக தம்பதிகள் கொஞ்ச காலத்திலேயே பரஸ்பரம் பிரிந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஜெயராமனுக்கு மணமகள் தேடி வந்த நிலையில தனது மூத்த மகளான வெறும் 14 வயதுதான் நிரம்பிய வேதவல்லி எனும் சந்தியாவை மனம் முடித்து தர ரங்கசாமி ஐயங்கார் சம்மதித்திருக்கிறாரு. இதன் பேர்ல வெளி உலக வாழ்வை பற்றி எதுவுமே அறியாத வயதுல சந்தியாவை மனம் முடித்தார் ஜெயராமன் அவர்கள். இந்த தம்பதிகளுக்கு ஜெயக்குமார் அப்படிங்கிற மகனும், கோமலவல்லி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட மகளும் பிறந்திருக்கிறாங்க. பின்னர் தனது தந்தையின் ரெண்டு பிரம்மாண்ட பங்களா இல்லங்களான ஜெயவிலாஸ், லலிதா விலாஸ் அப்படிங்கிற பெயரை இணைத்து தனது செல்ல மகளுக்கு ஜெயலலிதா அப்படின்னு பெயர் சூட்டி அழகு பார்த்திருக்கிறாங்க இந்த பெற்றோர். இவருடைய பெயர் காரணம் ரொம்ப சுவையா இருக்குது இல்லையா? மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த இந்த குடும்பத்துக்கு பேரிடியாக வந்ததுதான் கணவர் ஜெயராமனுடைய இறப்பு. இவர் 1950 ஆண்டு இறந்து விட்டார். ரெண்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு
செய்வது அறியாது தவித்த சந்தியா அவர்கள் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு வேண்டி தன்னுடைய பெற்றோரின் பெங்களூர் இல்லத்திற்கே அவர் வந்திருக்கிறார். அவ்வாறு வந்தவர் தன்னுடைய பெற்றோருக்கு பாரத்தை தரக்கூடாது அப்படின்னு கல்வியின் போது தான் கற்றுக்கிட்ட அந்த தட்டச்சு கல்வியை கொண்டு பணிகளில் சேர்ந்து பிள்ளைகளுக்காக தனது வாழ்க்கையை அவர் தொடர ஆரம்பித்திருக்கிறார். இந்த மாதிரி சில ஆண்டுகள் பணிகளில் பயணித்தவர் பெங்களூரு பள்ளியில பிள்ளைகள் ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டிருக்கிறார். சந்தியாவின் தங்கை அம்புஜவல்லி அப்படிங்கிற வித்யாவதி படிப்புல நன்கு தேர்ச்சி பெற்றதோட ஒரு விமான பணிப்பெண்ணாக பணியாற்றியும் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம திரைக்கலைஞர் ஒய்ஜி மகேந்திரனின் தந்தை ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்கள் பட்டு அப்படிங்கிற பிரபல நாடக கதாசிரியரோட இணைந்து யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற யுஏஏ எனும் பிரபல ஜனரஞ்சக நாடகங்களை மேடையேற்றி சிறப்பித்து வந்திருக்கிறார். நாடக குழுவில் தன்னை இணைத்து கொண்டு அந்த வித்யாவதி நடித்து வந்திருக்கிறார். அதற்கு பின்னர் சினிமா துறையிலையும் கால் பதித்து சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையில் வித்யாவதியின் நடிப்பை அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தில், எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியின் மனைவியாக, என் வீடு, சண்டிராணி உள்ளிட்ட திரைப்படங்களில் நம்ம பார்க்க முடியும். இதையடுத்து தங்கை வித்யாவதியின் ஆலோசனையின் பேரில் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய மற்றொரு தங்கையான பத்மவல்லியின் பொறுப்புல விட்டுவிட்டு சென்னையில மிகப்பெரிய நிறுவனத்துல தட்டச்சு பணியில சேர்ந்திருக்கிறார் சந்தியா அவர்கள். அதுக்கப்புறம் வேலை நேரம் போக நிறைய ஓய்வு நாட்கள்ல இவர் தங்கையோட சேர்ந்து அவர் நடிக்கக்கூடிய படப்பிடிப்புக்கு சென்று வந்திருக்கிறார். படப்பிடிப்பு தளத்துல சந்தியாவின் அழகிய தோற்றத்தையும் ஒரு சாந்தமிக்க முக அமைப்பையும் கண்ட கன்னட உலகின் தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் நடிகருமான கெம்பராஜர்ஸ் அவர்கள் தான் அடுத்து நடித்து தயாரிக்க உள்ள திரைப்படத்துக்கு ஒரு ஏத்த கதாபாத்திர நாயகி வடிவத்துக்கு சந்தியா ரொம்ப பொருத்தமா இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில அவரை நடிக்க வைப்பதற்காக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். முதல்ல முற்றிலும் மறுத்த சந்தியா அவர்களை தனது தங்கை வித்யாவதியோடைய ஆலோசனை மற்றும் வற்புறுத்தலின் பேர்ல வேறு வழி இல்லாம சம்மதம் தெரிவித்திருக்கிறார். சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், கண்டிப்பா நீ நடி, உடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு அவங்க தங்கை அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. இதன் பேர்ல தான் 1844 எழுதப்பட்ட அலெக்சாண்டர் நாவல் தழுவல 1954 கெம்பராஜ் இயக்க, நடிப்பில் கிருஷ்ணகுமாரி, கே சாரங்கபாணி, வி ஆர் பந்துலு, எம் பி ராஜம்மா நடிப்புல வெளியான கற்கோட்டை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் தனது இயற்பெயரான வேதவல்லி அப்படின்னு அந்த பெயரை பயன்படுத்தாம சந்தியா அப்படிங்கிற பெயர்ல இரண்டாவது கதாநாயகியாக அறிமுகமானார். இதனை தொடர்ந்து அறிமுக நாயகியாக கற்கோட்டை மூலம்தான் தமிழ் திரையுலகில் முதன் முதல்ல அறிமுகமான சந்தியாவை கண்ட கன்னட திரையுலகம் அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இனிதே சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றிருக்கிறது. இதன் பேரில் தமிழக சினிமாவின் தந்தையும் நடன பேரொளி பத்மா சுப்பிரமணியத்தின் தந்தையுமான கே சுப்பிரமணியம் இயக்கத்தில் லோகேஸ்வரி பிக்சர் தயாரிப்பில் கே எஸ் அஸ்வத் இணையாக தோன்றி ஸ்ரீ ரத்னா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் அறிமுகமாகி சிறப்பித்த சந்தியா அவர்கள் அந்த திரைப்படத்தின் வரவேற்பை தொடர்ந்து கல்யாணகுமார் இணையாக வித்யாவதி தோன்றி நடித்த நடசேகரா அப்படிங்கிற திரைப்படத்திலையும் தன்னுடைய நடிப்பு முத்திரையை பதிக்க ஆரம்பித்தார். திரைத்துறையில பயணித்து கொண்டே ஒய்ஜி பார்த்தசாரதி மற்றும் பட்டுவின் இணைப்பு பிரம்மாண்ட மக்கள் வரவேற்பை பெற்ற யுஏஏ நாடக குழுவிலையும் அற்புதமாக நடிக்க ஆரம்பித்தார் சந்தியா. மற்றும் அவருடைய வித்யாவதி இந்த ரெண்டு சகோதரிகளுமே அந்த நாடக குழுவில் சேர்ந்து பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1957 ஸ்ரீ நடராஜா பிலிம்ஸ் தயாரிப்புல பட்டு கதை வசனத்துல ராகவன் இயக்கத்துல பட்டு, வித்யாவதி, டி ஆர் ராமச்சந்திரன், எம் என் நம்பியார் நடிப்புல வெளியான சமய சஞ்சீவி என்ற திரைப்படத்துல நடித்து சிறப்பித்தார் சந்தியா. இதன் பேர்ல 1959 மீண்டும் ராகவன் இயக்கத்துல இளங்கோவன் கதை வசனத்துல டி ஆர் மகாலிங்கம், இளவரசன் உதயகுமாரனாக நடிக்க, வி பானுமதி மணிமேகலையாக தோன்ற மணிமேகலையின் தாயார் மாதவியாக தோன்றி சந்தியா அவர்கள் நடிப்புல பிரமாதப்படுத்தியிருப்பார். இவ்வாறு தமிழ், தெலுங்கு, கன்னட துறை இந்த எல்லா திரையுலகளையும் தனது நடிப்பின் பங்களிப்பை வழங்கிய சந்தியா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் மலைக்கல்லன், பாக்தாஸ் திருடன் உள்ளிட்ட திரைப்படங்களையும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் மரகதம், குலமகள் ராதை, இருவர் உள்ளம் உள்ளிட்ட திரைப்படங்களையும், ஜெமினி கணேசனுடன் காத்திருந்த கண்கள், என் டி ராமராவுடன் தெனாலிராமன், மாயா பஜார், சம்பூர்ண ராமாயணம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் பிள்ளை கனியமுது, ஆசை அலைகள், சாரதா உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும் தோன்றி
தன்னுடைய நடிப்பாற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. தமிழில் ரொம்ப குறைவான திரைப்படங்களில் இவங்க நடித்திருந்தாலும் ரொம்ப நிறைவான நடிப்பை தந்திருப்பதாகத்தான் இதுவரைக்கும் இந்த திரையுலகம் பதிவு பண்ணுது. அந்த வகையில் மணிமேகலையில் தாய் மாதவியாக உணர்ச்சி பிளம்பாக நடித்தவர், மலை கல்லணில் பானுமதியை காப்பாற்றி பாதுகாக்கும் சிம்மியாக தோன்றியிருப்பார், மாயாபஜார் திரைப்படத்தில் கிருஷ்ணராக தோன்றி நடித்த என் டி ராமராவ் மனைவி ருக்மணியாக தோன்றிய சந்தியா, காதலின் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் படகுல ஆகா இன்ப நிலாவனிலே அப்படின்னு பாடி பயணிக்கும் அபிமன்யுவாக தோன்றிய ஜெமினி கணேசனையும், வக்சலாவாக தோன்றிய சாவித்திரியையும் காக்கிற பொருட்டு காதல் ஜோடிகள் ரெண்டு பேரையும் படகிலிருந்து வெளியேற கூறிவிட்டு என் டி ராமராவ் சந்தியா இந்த ரெண்டு பேருடைய ஜோடி படகுல பாடி பயணிக்கும் அந்த பாடலை யாராலும் மறக்கவே முடியாது. சம்பூர்ண ராமாயணம் அப்படிங்கிற அற்புத காவியத்துல இலங்கை வேந்தனாக ஜி கே பகவதியும் அவர்தம் மனைவி மண்டோதரி கதாபாத்திரத்துல தோன்றி அற்புதமாக நடித்திருப்பார் சந்தியா அவர்கள். படிக்காத மேதையில எஸ் பி ரங்காராவ், கண்ணம்பாவின் மருமகளாக தியாகு எனும் எஸ் ஏ அசோகனின் மனைவியாக நடிப்புல முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரமாக தோன்றியவர், சிவாஜி கணேசன் முப்பொரு வேடங்களை ஏற்ற வலய பாண்டியா அப்படிங்கிற திரைப்படத்துல பாண்டியனின் அண்ணன் விஞ்ஞானியான சங்கரின் மனைவியாக தோன்றி கடன்காரர்களை சமாளிப்பதும் சொத்துக்கள் எல்லாம் பெரும் முயற்சியாக அண்ணனை தம்பியாக மாற்றுவதும் இதனால ஏற்படும் விளைவுகளால படாத பாடுபடுபவராகவும் கோபம் நகைச்சுவை குணச்சித்திரம் அப்படின்னு தன்னுடைய தேர்ந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி நடிப்புல முத்திரையை பதித்திருப்பார் சந்தியா அவர்கள். கர்ணன் என்ற திரைப்படத்துல ஓஏகே தேவரின் மனைவியாக தேவிகாவின் அம்மாவாக கர்ணன் கதாபாத்திர சிவாஜி கணேசனின் மாமியாராக தோன்றி நடிப்புல மிளிர்ந்திருப்பார் சாரதா. இந்த திரைப்படத்துல எஸ் வி ரங்காராவின் மனைவியாக விஜயகுமாரியின் தாயாராக அன்னையின் பாசத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களை கண்கலக்க வைத்திருப்பார். இந்த மாதிரி திரையில தோன்றி நடிக்க ஆரம்பித்தவுடன் பொருளாதார நிலையில உயர்வு கண்டவுடன் தன்னுடைய பெற்றோர் மற்றும் தங்கை பத்மவல்லியின் பொறுப்புல பெங்களூர் பிஷப் காட்டன் பள்ளியில படித்து வந்த தனது மகள் ஜெயலலிதாவையும் மகன் ஜெயக்குமாரையும் சென்னைக்கு அழைத்து வந்து சந்தியா அவர்கள் தனது பிள்ளைகளுடன் சென்னை அடையாறுல வசிக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த வேளையில தனது ரெண்டு பிள்ளைகளையும் ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளியில சேர்த்து விட்டு படிக்க வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம்தான் சென்னை சர்ச் பார்க் பள்ளியில தன்னுடைய மகள் ஜெயலலிதாவை சேர்த்து விட்டிருக்கிறார். டி நகர் சிவஞான தெருவில் உள்ள தங்களது சொந்த வீட்டுல குடும்பமா குடியேறி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்ச் பார்க் பள்ளியில படித்த ஜெயலலிதா மெட்ரிகுலேஷன் 10ஆம் வகுப்புல மாநிலத்தின் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று கல்வியில இவர் கலக்கி இருக்கிறார். ஆங்கிலத்துல நன்கு தேர்ச்சி பெற்ற ஜெயலலிதா கல்லூரியின் பேராசிரியராக வளம் வரணும் அப்படின்னு அவர் எண்ணியிருக்கிறார். ஆனா காலத்தின் சூழலால கலைத்துறையில பயணிக்க வேண்டியதாயிற்று. சின்ன வயதிலேயே கர்நாடக சங்கீதத்தை கோபாலகிருஷ்ணன் சர்மா அப்படிங்கிறத முறைப்படி கற்று தேர்ந்தவர், நடனத்தை பிரபல நாட்டிய நடன ஆசிரியரான கே ஜி சரசாவிடம் பரதம் கதக் மோகினி ஆட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடன கலைகளையும் இவர் கற்று தேர்ந்திருக்கிறார். இவருடைய நாட்டிய அரங்கேற்றம் சென்னையின் பிரபல மயிலாப்பூர் ரசிகரஞ்சன் சபாவுல சிவாஜி கணேசன் தலைமையில இனிதே நடைபெற்றிருக்கிறது. இவ்வாறு ஜெயலலிதா படித்து வந்த வேளையிலேயே இந்திய முன்னாள் ஜனாதிபதி வி வி கிரியின் மகன் சங்கர்கிரி இயக்கிய ஆங்கில குறும்படத்தில் நாயகியாக தோன்றியவர், நடிகர் சோவின் இணையாக சி ஹவுஸ் ஆஃப் த அவர்ஸ் ஃபோர் அப்படிங்கிற ஆங்கில நாடகத்திலையும் ஜப்பானிய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் கதாபாத்திரத்துல அதி அற்புதமாக ஆங்கில வசனங்களை பேசி ரசிகர்கள் அனைவரையும் பிரமிக்க வைத்திருக்கிறார். இந்த மாதிரி மகனோட ஆங்கில புலமைக்கும் நடிப்பு திறனுக்கும் கிடைத்த வரவேற்பை கண்டு வியந்து பார்த்த தாயார் சந்தியா அவர்கள் தாம் பயணித்த இந்த நாடக குழுவிற்கு தன்னுடைய மகள் ஜெயலலிதாவை அழைத்து செல்லும் வேளையில நாடக குழுவில் இருந்த எல்லாரும் ஜெயலலிதாவை நடிக்க சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த வரவேற்பு மறுத்த ஜெயலலிதா வேணா வேணா நான் படிச்சு பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்கு பொழுதுபோக்குறதுக்காக கொஞ்சம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஒய்ஜி பார்த்தசாரதியின் யுனைடெட் அமெச்சூர் நாடக குழுவில் மேடை ஏற்றப்பட்ட அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிற ஜனரஞ்சக நாடகத்துல ஒய்ஜி பார்த்தசாரதி இணையாக சந்தியாவும் ஜெயலலிதாவுக்கு இணையாக சோ ராமசாமியும் வித்யாவதியின் இணையாக பிரபல கலைஞர் ஏ ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களும் தோண்டி நடித்து சிறப்பித்து வந்தாங்க. இந்த நாடகத்துல அம்மா சித்தி ஜெயலலிதா மூணு பேருமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நடிப்புல சிறப்பித்து வந்த ஜெயலலிதாவின் தோற்றத்தை கண்ட இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அவர்கள் தான் தான் இயக்கிய வெண்ணிற ஆடை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தினார். இதன் பின்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு
தமிழகத்தின் முன்னணி நாயகர்கள் மட்டுமில்லாம தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட அனைத்து முன்னணி கலைஞர்களோடு இணைந்தும் திரைவானில ஒளி வீசும் நட்சத்திரமாக ஜொலிக்க ஆரம்பித்தார் ஜெயலலிதா. இந்த வேளையில நாடகத்துறை திரைத்துறை இதுல தோன்றுவதை முற்றிலும் தவிர்த்த சந்தியா அவர்கள் மகள் ஜெயலலிதாவின் இந்த கலை பயணத்துல பெரும் ஆதரவாகவும் பாதுகாப்பு நிறைந்த அரவணைப்புடனும் கவனித்து வர ஆரம்பித்தார். இதன் பின்னர் சென்னை போயஸ் கார்டன்ல மிகப்பெரிய வீடு ஒன்றை கட்டினார். இந்த மாதிரி மகளுக்காக பார்த்து பார்த்து கட்டிய பிரம்மாண்ட பங்களாவுல நீண்ட காலம் மகிழ்ச்சியா மகளோட இருக்கலாம் அப்படின்னு ஆசையா இருந்தவருக்கு பேரிடியாக காலம் அவருக்கு உடல்நிலை பாதிப்பை கொண்டு வந்து மருத்துவமனையில சேர்க்கப்பட்டவர். யாருமே எதிர்பாராத வண்ணமாக 1971 நவம்பர் 1 காலமானார். தாயாரின் மறைவுனால கடுமையான விரக்தி அடைந்த ஜெயலலிதா அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கே பல வருடங்கள் ஆனதுன்னு சொல்றாங்க. இதன் பின்னர் கால ஓட்டத்தால கலைத்துறை அதுக்கப்புறம் அரசியல் அப்படின்னு பயணித்தவர். தமிழக அரியணையில பல முறை முதலமைச்சராக பணியாற்றியதோடு தமிழக மக்களின் பேரன்புனால அம்மா அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த வரலாறுலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சந்தியா அவர்களின் மூத்த மகனான ஜெயக்குமார் அவர்கள் விஜயலட்சுமி அப்படிங்கிற திருமணம் புரிந்திருக்கிறார். இந்த தம்பதிகளுக்கு தீபா என்ற மகனும் தீபக் அப்படின்ற மகனும் உள்ளனர். இதுல ஜெயக்குமார் தங்கை ஜெயலலிதாவின் மரணத்திற்கு முன்னரே இவர் காலமாகிவிட்டார். சந்தியா அவர்கள் தன்னுடைய அன்பு மகள் ஜெயலலிதாவுக்காக பார்த்து பார்த்து கட்டிய பிரம்மாண்ட பங்களாவில் அவர்களின் சந்ததிகளான தீபாவும் தீபக்கும் தங்களுடைய பாட்டி சந்தியாவின் இயற்பெயரான வேதவல்லி என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கும் வேதா நிலையத்தின் வாரிசுகளாக வளம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை போராட்டத்தை துணிவோடு எதிர்கொண்டு சின்ன வயதிலேயே கணவரை இழந்து சோகம் வறுமை இது எல்லாத்தையும் ரொம்ப துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கண்டவரும் தன்னுடைய தேர்ந்த நடிப்பின் மூலம் தென்னிந்திய திரைவானில வளம் வந்தவரும் அம்மா அப்படின்னு தமிழக மக்களால பேரன்போடு அழைக்கப்பட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தாயாரும் பண்புகள் நடிப்பு தரத்தால ரசிகர்களின் பெரும் அபிமானத்தை பெற்ற சந்தியா அவர்கள் மறைந்தாலும் திரையுலகம் உள்ள வரைக்கும் இவரது புகழ் மங்காது மறையாது என்பது உண்மை. நன்றி, வணக்கம்.